பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தந்தை பெரியார் பிறந்தநாள், பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள், கழகம் தோன்றிய நாள், இந்த மூன்று நாட்களையும் இணைச்சு முப்பெரும் விழாவாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய திராவிட திருவிழாவாக நாம் வருஷந்தோறும் கொண்டாடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் முப்பெரும் விழாவை நடத்தினோம். அதை தொடர்ந்து கரூர், கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், திருச்சி, தேனி, நாமக்கல்னு இப்படி பல்வேறு மாவட்டங்கள்லையும் தொடர்ச்சியாக இந்த விழாவை நடத்தி, அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்முடைய அண்ணன் பிறந்த காஞ்சியில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கிய முப்பெரும் விழாக்கள் அண்ணா பிறந்த காஞ்சி நகரத்தில் நிறைவாக இன்றைக்கி நடக்குது. அடுத்த கட்டமாக நம்ம சட்டமன்ற தேர்தல் பரப்புரைய தொடங்கக்கூடிய வகையில் வீழ்ச்சியுற்ற தமிழகம் எழுச்சி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் பிரச்சார பொதுக்கூட்டங்களை நாம் தொடங்க போகிறோம். அந்த வகையில் முதல் காணொலி பொதுக்கூட்டம் இன்றைக்கு நடக்குது. இன்றைக்கி நடக்கிறது முப்பெரும் விழா, ஆனால் நாளைய தினம் நம்முடைய முதல் காணொலி கூட்டமாக ஈரோட்டில் தொடங்க போகிறோம். அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய இந்த முப்பெரும் விழாவில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுறேன்னு சொல்கிறத விட நான் அதிக உற்சாகமும் எழுச்சியும் பெறுகிறேன்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். காஞ்சி மாவட்ட கழக பல்லவ மன்னவர்களைப் போல இன்றைக்கி நம்முடைய அன்பரசனும் சுந்தரும் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த காஞ்சிபுரத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைமை கழகம் அறிவிக்கக்கூடிய எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, நான் தேர்ந்தெடுத்து பங்கேற்கக்கூடிய மாவட்டமாக பெரும்பாலும் காஞ்சிபுரம் மாவட்டம் அது அமையுது. அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அண்ணா பிறந்த மாவட்டங்கிறது முக்கியமான காரணமாக இருந்தாலும் நம்ம அன்பரசனும் சுந்தரம் இந்த ரெண்டு பேரும் முன்னின்று செயலாற்றக்கூடிய மாவட்டங்கிறதும் மற்றொரு காரணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவங்க அல்ல, அந்த அளவுக்கு திறமையோடு செயல்படக்கூடியவர்கள். ஆக அவருடைய உழைப்பாலையும் காஞ்சி மாவட்ட கழகங்கள் இன்றைக்கு கழக கோட்டையாகவே வச்சுருக்கிறாங்க. அதனால் முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுதலை தலைமை கழகத்தின் சார்பில் நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காஞ்சிபுரங்கிறது நமக்கெல்லாம் வெறும் ஊர் பெயர் மட்டும் இல்லை, அது உணர்ச்சியினுடைய பெயர், எழுச்சியினுடைய பெயர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈரோடு, காஞ்சிபுரம், திருவாரூர் ஆகிய மூன்றுமே தலைநகரங்கள். இந்த மூணு தலைநகரங்களில் முளைத்த முப்பெரும் தலைவர்களால் தான் முகம் பெற்றோம், முகவரி பெற்றோம், உயிர் பெற்றோம், உணர்வை பெற்றோம். 1925ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் இதே காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் சமூக நீதி எனப்படும் வகுப்பு வாரி உரிமைக்காக முழக்கமிட்டபடியே அவர் வெளியேறினார். அதன் பிறகு அவரால் உருவாக்கப்பட்டது தான் சுயமரியாதை இயக்கம், அதுதான் பின்னர் திராவிட கழகமாக மாறிச்சு. அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். அந்த அடிப்படையில் பார்த்தா பெரியாரையே உணர்ச்சி கொள்ள வச்ச ஊர் இந்த காஞ்சிபுரம். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டமா, அதற்கு தூண்டுதலாக அமைஞ்ச இந்திய எதிர்ப்பு மாநாடு நடந்த ஊர் இந்த காஞ்சிபுரம். திராவிட நாடு பிரிவினையா, அதற்கு அடித்தளமாக
திராவிட நாடு பிரிவினை மாநாட்டை 1940 நடத்திய ஊர் இந்த காஞ்சிபுரம். பாவேந்தரின் நாடகங்கள் தடை செய்யப்பட்ட நேரத்தில் அதனை மீறி இரணையன் அல்லது இணையற்ற வீரன் நாடகத்தை நடத்தினது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம்தான். எனது வீட்டில் படி படி என்றார்கள். ஆனால் நான் காஞ்சிபுரம் அண்ணா பள்ளியில் தான் படித்தேன் என்று முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் போற்றப்பட்ட ஊர் இந்த காஞ்சிபுரம். இன்னும் நான் பெருமையாக சொல்லணும்னா, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் பொது வாழ்வுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் 1971 நம்முடைய அண்ணா நினைவிடத்திலிருந்து, சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்திலிருந்து நடைபயணமாக தொடர் ஓட்டமாக அண்ணாவுடைய சுடரை, கொள்கை தீபச் சுடரை கையில் ஏந்திக்கிட்டு இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புறப்பட்டோம். ஆக தொடர் ஓட்டமாக காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து அங்கே காஞ்சிபுரத்தில் நம்முடைய மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தலைவர் கலைஞர்கிட்டையும், பொதுச் செயலாளராக இருந்த நாவலர்கிட்டையும், அன்னைக்கு பொருளாளர் இருந்த எம்ஜிஆர்கிட்டையும் நாங்கள் கொண்டு போய் அந்த ஜோதியை கொடுத்தோம். இத்தகைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டத்தில் தான் இந்த முப்பெரும் விழா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணா அவர்கள் திமுக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறுகதை ஆசிரியர், புதினா ஆசிரியர், நாடக ஆசிரியர், நாடக பயிற்சி ஆசிரியர், பத்திரிகையாளர், ஓவியர், கவிஞர், சொற்பொழிவாளர், எழுத்தாளர், இசைப்பற்றாளர், போராட்டக்காரர், நிர்வாகி, இந்த இனத்தோட தலைவர். இப்படி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இவை அனைத்துக்கும் மேலாக அவர் ஒரு நல்ல மனிதர். இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாரான்னு வருங்கால சமுதாயம் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நல்லவராக வாழ்ந்த பண்பாளர் அவர், நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்படிப்பட்ட அண்ணா நம்முடைய கழகத்தை உருவாக்கியவர், நம்முடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். அதை விட நமக்கு இவர் என்ன பெருமை வேணும்? தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மட்டும் சந்திக்காமல் போயிருந்தால் இந்த திராவிட இயக்கம் சமூக சீர்திருத்த இயக்கமாக மட்டுமே இருந்திருக்கும். பெரியாரோடு அண்ணா அவர்கள் சேர்ந்ததால் தான் இது அரசியல் இயக்கமாக மாறிச்சு. கொள்கைகளை பெரியார் வடிவமைச்சு கொடுத்தார். அதையெல்லாம் செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அண்ணா வந்தார். உலகத்தில் எந்த ஒரு இயக்கத்துக்கும் இப்படி ஒரு வரலாறு பின்புலம் நிச்சயமாக இருக்காது. அத்தகைய பெருமை உள்ள இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் சிலையை 2019 பிப்ரவரி மாதம் காஞ்சிபுரத்தில் நான் திறந்து வச்சேன். மார்பளவு சிலையாக இருந்த, அதுவரை இருந்த அண்ணாவுடைய சிலையையும் அன்னைக்கு முழு உருவச் சிலையாக மாற்றி அமைச்சோம். பேரறிஞர் அண்ணா சிலையும் கலைஞரவுடைய சிலையும் அமைஞ்சிருக்கிற திருக்கச்சி நம்பி தெருவில் உள்ள அந்த கூட்டத்திலிருந்து தான் அறிஞர் அண்ணா அவர்களுடைய திராவிட நாடுகள் வெளிவந்திருக்கு. 1998 தலைவர் கலைஞர் பவள விழா மாளிகை என்ற நிலையில் இந்த கட்டடத்தோட முகப்பில் அறிஞர் அண்ணா சிலையை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் வருகை தந்து அன்றைக்கு திறந்து வச்சார். அந்த விழாவில் தலைவரோடு நானும் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். அப்போது நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தேன். இன்றைக்கி அண்ணாவோட இடத்த, கலைஞரோட இடத்த என்னால் முடிஞ்சளவு நிரப்ப முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தந்தை பெரியார்கிட்ட இருந்த துணிவை பெற்றேன், பேரறிஞர் அண்ணாவுக்கிட்ட இருந்த கனிவை பெற்றேன் என்று கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். என்னை பொறுத்தவரையில் பேரறிஞர் அண்ணாவுக்கிட்ட இருந்து கனிவை பெற்றேன், முத்தமிழறிஞர் கலைஞர்கிட்ட இருந்து துணிவை பெற்றேன். அதனால தான் உங்களால் தலைவராக ஏற்றுக்கக்கூடிய தகுதியை பெறக்கூடிய அளவுக்கு என்னுடைய அரசியல் பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்று கலைஞர் அவர்கள் நமக்கு அரசியல் பாதையை வகுத்து கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒரே வரியில் எல்லாமே அடங்கியிருக்கு. நமது வழி எதுன்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் கலைஞர் அவர்கள் சொல்லிவிட்டார், அதுதான் அண்ணாவின் வழிதான், நமது வழி என்று. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இருக்குது. அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற கட்சியோட பெயர் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
அந்த கட்சியோட கொடிகளையும் அண்ணா படை இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் அண்ணாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டான்னு கேட்டால் அறவே இல்லைங்கிறது தான் உண்மை. சில நாட்களுக்கு முன்னால் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அண்ணாவையே விமர்சித்து பேட்டி கொடுத்தார். என்னன்னு, ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு கேட்டார் பேரறிஞர் அண்ணா. ஆனால் அது எங்களுடைய கொள்கை இல்லை, அதெல்லாம் அண்ணாவோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்கார். யார்? அமைச்சர் ஜெயக்குமார். அண்ணா பேரில் கட்சியை நடத்திக்கிட்டு, அண்ணா படத்தை குடியில் போட்டுக்கிட்டு, ஆட்சி நடத்தக்கூடிய அரசினுடைய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த அமைச்சர் அதெல்லாம் அண்ணாவோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறார். இதை விட அண்ணாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் வேறு என்ன இருக்க முடியும்? 10 நாள் ஆச்சு இதுக்கு, அதிமுக சார்பில் ஏதாவது விளக்கம் மறுப்பு வருமானு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், இதுவரைக்கும் வரல. அண்ணா பேரில் கட்சி பேரில் வச்சுருக்கிறீங்க. ஆக அண்ணா பேரில் கட்சியோட பேரில் இருந்து நீக்கிட்டு, கொடியிலிருந்து அவருடைய படத்தை நீக்கிட்டு, அண்ணா காலத்தோடு முடிஞ்சு போடுச்சுன்னு ஜெயக்குமார் சொல்லட்டும், அதை பற்றி நான் கவலைப்படலை. அண்ணா பேரையும் பயன்படுத்திக்கிட்டு பாஜகவோட பாதம் தாங்கிகளாகவும் எதுக்கு எடுத்தாலும் குப்புற விழுந்து கிடக்கணும். தமிழ்நாடுன்னு சட்டமன்றத்தில் பெயர் சூட்டிய அன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் நான் தீட்டிய திட்டங்கள் இந்த நாட்டில் தொடரும் வரை அண்ணா துறைதான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று சொன்னார், பெருமையோடு சொன்னார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய உணர்வுலையும் உள்ளத்திலையும் ரத்தத்திலையும் ரெண்டரை கலந்து விட்டவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய காலத்தோடு அது முடிஞ்சு போச்சுன்னு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறது அவரது அடிமைத்தனத்தை காட்டுது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் இறுதி லட்சியமாக இருந்தது மாநில சுயாட்சி கொள்கை தான். அவர் மறைகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் அதிகமாக எழுதுனதும் மாநில சுயாட்சி பற்றி தான். அதனால் மாநில சுயாட்சிங்கிறது அண்ணா எழுதி வச்ச உயில்னு சொல்கிறோம். அந்த கொள்கைக்கே உழை வைக்கிற ஆட்சி தான் இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி. மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கணும்னு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏகமனதாக மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சு வச்சோம். ஆனால் அதுக்கு ஆளுநர் அனுமதி தராமல் மௌனம் காத்தார். ஆளுநருக்கு அனுப்பி வச்ச மசோதா என்ன ஆச்சு? ஆளுங்கட்சி கவலைப்படலை, அப்போவெல்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அது மாதிரி நம்மால் இருக்க முடியுமா? மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் இந்த ஆண்டே அரசு பள்ளியில் சேர முடியாத நிலையில் போய் முடிஞ்சிடும். அதனால் நம்ம என்ன செஞ்சோம்? ஆளுநருக்கு கடிதம் எழுதினேன். அவர் மேலும் 4 வாரங்கள் ஆகும்னு பதில் எழுதினார். ஏற்கனவே 4 வாரங்கள் கடந்து விட்டதால் உடனடியாக ஒப்புதல் வழங்க கோரி திமுக சார்பில் நாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய மசோதாவுக்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் வழங்க உத்தரவிடக் கோரி மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கு நம்முடைய கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லோருமே தனித்தனியாக கடிதம் அனுப்பினாங்க. இப்படி பல்வேறு வகையில் திமுக கழகம் கொடுத்த அழுத்தத்தாலையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விடுத்த வேண்டுகோளாலும் ஆளுநர் 45 நாள் தாமதத்திற்கு பிறகு அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். ஆக இறுதியில் வென்றது சமூக நீதி தான். இது ஏழை மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறதுனால ஆளுங்கட்சியோடு சேர்ந்து போராட்டம் நடத்துறதுக்கு தயார்னு கூட நான் அறிவித்தேன். உடனே என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் அரசியல் செய்கிறார்னு அமைச்சர்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து ஒரு மசோதாவுக்கு கையெழுத்து போட வலியுறுத்தின காரணத்தினால ஆளுநர் உடனடியாக செயல்படுவாருங்கிற நோக்கத்தில் தான் சேர்ந்து போராட்டம் நடத்தலான்னு சொன்னேனே தவிர அதில் அரசியல் நோக்கம் எதுவும் கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் உறுப்பினராக இருந்தப்போ தமிழ்நாட்டில் அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி நடக்குது. அன்றைக்கு இருந்த மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார், வாதாடினார். அப்போது அரசுக்கு அண்ணா அவர்கள் ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார். நான் வைக்கும் கோரிக்கைகளெல்லாம் மத்திய அரசுக்கு சொல்லுங்கள், இப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று எடுத்து சொல்லி மத்திய அரசிடம் வாதாடி தமிழக உரிமைகளை மீட்டு தாருங்கள், எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதே போல்
எங்களை காட்டி மத்திய அரசுக்கிட்ட போராடுங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். ஆனால் அதிமுக அரசுக்கு அப்படி ஒரு அக்கறையே கிடையாது. அவங்களுக்கு கொள்ளையடிக்கிற ஒன்றை தவிர வேறு எந்த கொள்கையும் கிடையாது. சும்மா ஒப்புக்கு ஒரு அறிக்கை விடுவாங்க, தீர்மானம் போடுவாங்க, வழக்கு போடுவாங்க, மசோதா கொண்டு வருவாங்க, ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு எதையும் செய்யவே மாட்டாங்க. மருத்துவ கல்விக்கான இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒதுக்கீட்டை இந்த ஆண்டு அமல்படுத்த முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிடுச்சு. உச்சநீதிமன்றம் அதையே தீர்ப்பாக வழங்கிடுச்சு. ஆனால் அதை கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அதிமுக அரசு. இந்த ஆண்டே அமல்படுத்தணும்னு வழக்கு போட்டாங்களே தவிர, இந்த ஆண்டே அமல்படுத்தணும்னு மத்திய அரசுக்கு இதுக்காக அமைச்சர் குழுவை அனுப்பிச்சு அதிமுக அரசு அழுத்தம் கொடுத்துட்ருக்கா, எடுத்து சொல்லி வாதம் பண்ணியிருக்கிறாங்களா? இந்த ஆண்டு அமல்படுத்த முடியாதுன்னு மத்திய அரசு சொன்னதுக்கு அதிமுக அரசு எதிர்ப்பே தெரிவிக்கலை, கண்டிக்கவும் இல்லை. அதனால தான் உச்சநீதிமன்றமும் அப்படி ஒரு தீர்ப்பை வழங்கிடுச்சு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டே அமல்படுத்துங்கன்னு வலியுறுத்தி பிரதமருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின, பழங்குடியின, ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகளை மீட்பதற்காக உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியார் அவர்கள் தமிழக மக்களோட கண்ணை திறந்துட்டார். காமராசர் தமிழக மக்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு எழுந்து நடக்க வைக்கணும்னு கட்டளை பிறப்பித்தார். அதன்படியே தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தை ஆட்சி செஞ்சு 5 முறையும் நடந்து காட்டுச்சு. திமுக ஆட்சி மலரும் போதெல்லாம் விவசாயிகளுடைய முகமும் மலரும், அரசு ஊழியருடைய முகமும் மலரும், ஒடுக்கப்பட்ட மக்களது முகமும் மலரும். அந்த மலர்ச்சிக்கான திட்டங்களைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டே இருந்தார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம், விவசாய கடன்கள் ரத்து, அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான சலுகைகள், மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம், திருநங்கைகள் நலவாரியம், கிராமங்களில் நமக்கு நாமை திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சமத்துவபுரங்கள், மினி பஸ், உழவர் சந்தைகள், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு உதவிகள் சலுகைகள், குடிசை மாற்று வாரியம், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு எண்ணிக்கை உயர்வு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான தனி இடஒதுக்கீடு, சிறுபான்மையினர் இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்தில பங்கு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டம், இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியாகவே திமுக ஆட்சி இருந்துச்சு. ஒரு தாய் தனது பிள்ளைகளை கவனிச்சுக்கிறது மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை கவனிச்சுக்கிட்டார். அவர் ஆட்சியில் இதை மட்டும்தான் செஞ்சார். இதை பற்றியெல்லாம் கவனிக்கலைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா துறைகளுக்குமே முக்கியத்துவம் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் ஆட்சி காலத்தில் அடைஞ்ச தொழில் வளர்ச்சிக்கு வேறு எங்கேயும் ஆதாரங்களை தேடி நாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. சென்னையிலிருந்து பூந்தமலையை தாண்டி, சென்னையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி, சென்னையிலிருந்து தரமணியை தாண்டி, சென்னையிலிருந்து பெருங்குடியை தாண்டி போகிறப்போ உங்கள் கண்ணில் படக்கூடிய பெரும்பாலான தொழிற்சாலைகள் கலைஞர் ஆட்சியில் அமைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். கலைஞர் காலம் தொழில்மயமாக்கலின் பொற்காலம்னு சொல்கிறதுக்கான உதாரணம் நான் இப்போது சொன்ன இடங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் மட்டுமல்ல, தொழில்மயமாக்கலின் சிற்பியாக விளங்கினார். இந்திய மாநிலங்களில் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமநிலையோடு மேம்பட்டு இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என மாற்றி காட்டினவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். சில நாட்களுக்கு முன்ன ஒரு புள்ளி விவரம் வெளியாச்சு. மத்தியில் மோடி ஆட்சி வந்த பிறகு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட அவர் உருவாக்கவில்லை என்று அந்த புள்ளி விவரம் தெளிவாக சொல்லுது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அதிகமான அளவு பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனம், தமிழ்நாடு மெக்னசைட் நிறுவனம், சதன் ஸ்ட்ரக்சர்ஸ், தமிழ்நாடு கனிம நிறுவனம், தமிழ்நாடு உப்பு நிறுவனம், தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட், தமிழ்நாடு சர்க்கரை கழகம், தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் சிப்காட், இப்படி
பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி ஆட்சி, கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதிகப்படியான தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டதும் அதன் மூலமாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டதும் திமுக கழக ஆட்சி காலத்திலே தான். இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கிற பின்தங்கிய மாவட்டங்களில் சிறப்பாக இயங்கக்கூடிய சிப்காட்களை பார்க்க முடியுதுன்னா அதுக்கும் கலைஞர் தான் காரணம். 1996 எட்டு துறைகளின் கீழ் அனுமதி பெற்று ஆரம்பிக்கக்கூடிய தொழிலில் ஒரே விண்ணப்பத்தில் பெறலாம். தொழில்துறை வளர ஒற்றைச்சாரல் முறையை ஏற்படுத்தி தந்தவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அதுதான் தமிழகத்தை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு, வளர்த்திருக்கு. ஆனால் இன்றைக்கி தொழில் வளர்ச்சியும் இல்லை, புதிய தொழிற்சாலைகளும் இல்லை, வேலைவாய்ப்பும் இல்லை. மொத்தத்தில் தமிழகம் பல்வேறு துறைகள்லையும் அதால வாதாளத்திற்கு செரிஞ்சுக்கிட்டு போயிருக்கு. இந்த 10 காலத்தில் தமிழகம் பெரும் பள்ளத்தில் விழுந்துருச்சு. ஆனால் இதை பற்றியெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. உண்மையை சொன்னால் அவர் ஜாலியாக இருக்கார். நாம் மறுபடி ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, இருக்கிற 6 நல்லா அனுபவிக்கலாம்னு எந்த கவலையும் இல்லாமல் இருக்கார். கஜா புயல் தாக்குச்ச அப்போது மக்களை உடனே வந்து பார்த்தாரா? எங்கே போனார் எடப்பாடி? ஆலை காணும் சொன்ன பிறகு ஹெலிகாப்டரில் வந்து பார்த்துட்டு போனார். நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்பட்டப்போ வந்து பார்த்தாரா? இல்லை. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களை குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வந்தாரா? கிடையாது. தற்கொலை செஞ்சுக்கிட்டு போன விவசாயிகள் வீட்டுக்காவது போய் ஆறுதல் சொன்னாரா? கிடையாது. நீர்த்தேர்வு கொடுமையினால் தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னாரா எடப்பாடி? இல்லை. அதிமுகன வச்ச கட் அவுட் விழுந்து அதனால் உயிரிழந்த சுபஸ்ரீ வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னாரா? இல்லை. அதிமுக வச்ச கட் அவுட் விழுந்த அந்த மாணவிகளை போய் பார்த்தாரா? அதுவும் கிடையாது. கால் ஒடிந்து போன அனுதாரவை பார்த்தாரா? அதுவும் கிடையாது. என்ன செஞ்சார் எடப்பாடி? இதெல்லாம் நம்ம வேலை இல்லைன்னு நினைக்கிறார். நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போனால் நமக்கென்ன என்று நினைக்கக்கூடியவராக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. மக்களால் அவர் முதலமைச்சரானவர் இல்லை, அதனால் மக்களை பற்றின எந்த கவலையும் அவருக்கு இல்லை. ஆனால் நம்மை பேரறிஞர் அண்ணாவோ முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோ அப்படி வளர்க்கலை. கஜா புயலில் மக்கள் பாதிக்கப்பட்டப்போ உடனே மக்களை பார்க்கறதுக்காக நான் ஓடினேன். ஒரு முறை இல்லை, 5 நான் போயிட்டு வந்தேன். தூத்துக்குடியில் துப்பாக்கியால் சுட்டாங்க. கலவர பூமியான அந்த இடத்துக்கு நான் உடனே போனேன். அனிதா தற்கொலை செஞ்சுக்கிட்டப்போ உடனே அங்கே போய் நான் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். காவேரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்க மத்திய அரசு மறுத்தப்போ காவேரி டெல்டா பகுதியில் காவேரி மீட்பு பயணத்தை நான் மேற்கொண்டேன். கோவையில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார், உடனே அவங்க வீட்டுக்கு போனேன். எல்லையில் நமது வீரர்கள் 2 கொல்லப்பட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னேன். இதுதான் அண்ணா அவர்கள் காட்டிய பாதை, இதுதான் கலைஞர் அவர்கள் காட்டிய பாதை. தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலையும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் மக்களை சந்திக்கக்கூடிய துணிச்சல் எனக்கு உண்டு. ஏன்னா நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களோட குரலைத்தான் எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் மக்களோட கனவுகளை நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த கொரோனா காலத்திலையும் ஒன்றிணைமவா திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான மக்களோட தேவையை எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்கிறோம். நாம் ஆட்சியில் இல்லைன்னு அமைதியாக இருந்திருக்கவே முடியாது. ஆனால் மக்கள் துன்பப்பட்டு இருந்தப்போ அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குற இயக்கம் நாம் அல்ல. நம்மால் அப்படி இருக்கவும் முடியாது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்தோம், வீடுகள் இல்லாதவங்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்தோம், ஆட்டோ டிரைவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நிதி வழங்கணும். ஒரு அரசியல் இயக்கம் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு இந்திய அளவிலேயே எடுத்துக்காட்டாக நாம் செயல்படுத்தி காட்டினோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? எதுவும் செய்யலை. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5,000 நிதி கொடுங்கன்னு சொன்னேன், அதை கூட செய்யலை. அதுக்கு கூட அவருக்கு மனசு வரல. ஆனால் கொரோனா தடுப்பூசி வந்தால் அதை இலவசமாக போடுவேன்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு அவர் வெக்கமாக இல்லையா? மக்கள் கொரோனா பீதியில் இருக்கிறப்போ இலவச தடுப்பூசி போடுறேன்னு சொல்லி மக்களுக்கு இருக்க பயத்தை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துறது கொடூரம் இல்லையா?
கொரோனாவை விட இது கொடூரம் இல்லையா? இன்னும் தடுப்பூசியே கண்டுபிடிக்கப்படலை. எப்பொழுது கண்டுபிடிக்கப்படும் தெரியாது. எப்பொழுது சோதனை செய்யப்படும் தெரியாது. எப்பொழுது உற்பத்தி செய்யப்படும் தெரியாது. இத்தனை கோடி பேருக்கு தயாரிப்பு எப்பொழுது முடியும் தெரியாது. ஒரு தடுப்பூசி விலை என்ன தெரியாது. இதை மத்திய அரசு போடப்போகுதா தெரியாது. மாநில அரசுக்கிட்ட இதை ஒப்படைக்க போகிறாங்களா தெரியாது. ஆனால் ஊசி இலவசம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. மக்களை காப்பாற்றுறது அரசாங்கத்தோட கடமை. அந்த கடமையை கூட விலை பேசுகிறாரு பழனிசாமி. முதலமைச்சர் பதவியை விலை கொடுத்து வாங்கினவராச்ச அப்படித்தான் பேசுவார். பாஜகவுக்கு வாக்களித்தால் அனைவருக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பீகார் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறார். அவருக்கும் மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. லட்சம் கோடின்னு சொல்வாரே தவிர சில நூறு ஆயிரங்கள் கூட சாமானியர் குடும்பத்திற்கு இதுவரை வந்து சேர்ந்ததாக தகவல் இல்லை. இப்படி மக்களுக்காக எதுவுமே செய்ய மனசில்லாதவங்க தான் கொரோனா தடுப்பூசி இலவசங்கிற மாதிரி கொடூரமான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றுவாங்க. கொரோனாவை விட கொடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். கோட்டையில் இருக்கக்கூடிய கொள்ளை கூட்டத்தை விரட்டி அடிக்கணும். பத்தாண்டு கால பாதாளத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிற இந்த தமிழகத்தை மீட்டாகணும். பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சியை அமைத்தாக வேண்டும். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் ஆசையை நிறைவேற்றியாக வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் முன்பை விட இன்னும் வேகமாக உழைத்தாக வேண்டும். கலைஞரின் உடன்பிறப்புகள் என்பதை நாம் நிரூபித்தாக வேண்டும். நிரூபிப்போம். பொல்லாத ஆட்சியை ஒழித்து பொற்கால ஆட்சி அமைப்போம் என்று கூறி இந்த சிறப்பான முப்பெரும் விழா நிகழ்ச்சியை எழுச்சியோடு ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை நண்பர் அன்பரசன் அவர்களுக்கும் சகோதரர் சுந்தர் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணை நின்று பணியாற்றிய அத்துணை கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தலைமைக் கழகத்தின் சார்பில் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம்.